அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்கிட்ட ஆசி வாங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இப்படி சொல்லுவோம். இந்த முறை இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி 9 கொண்டாடப்பட இருக்கக்கூடிய அமாவாசையை மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக பித்ருதோஷத்தில் இருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையா சொல்றாங்க. இது பற்றி நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண பட்சத்தினுடைய அமாவாசை திதியை மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சாஸ்திரங்களின்படி ஆண்டு முழுவதும் வரக்கூடிய அமாவாசைகளில் மௌனி அமாவாசை ரொம்ப சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மௌனி அமாவாசை பித்ருதோஷத்தை போக்கவும் முன்னோர்களுடைய ஆசிகளை பெறவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த நாளில் தர்ப்பணம், பிண்டம், தானம் இவற்றையெல்லாம் வழங்குவது ரொம்பவே சிறப்பானது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறை மௌனி அமாவாசை பிப்ரவரி 9 கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாளில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக பித்ரதோஷத்தில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. மௌனி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மௌனி அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு எறும்புகளுக்கு மாவு அல்லது மாவு மற்றும் சர்க்கரை கலந்தது பொருட்களை சாப்பிட கொடுக்கலாம். இதனால் பித்ருதோஷம் நீங்கும். இப்படி செய்வதன் மூலமாக முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும். கருப்பு எள் லட்டு, நல்லெண்ணெய், போர்வை, அமல்கி, கருப்பு துணி ஆகியவற்றை மௌனி அமாவாசை அன்னைக்கு ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம். இவ்வாறு செய்வதால் பித்ருதோஷத்தினுடைய தீமைகள் குறையும் என்பதுதான் நம்பிக்கை. மாசி மாத அமாவாசை அன்னைக்கு புண்ணிய நதியில் நீராடி கருப்பு எள் தானம் செய்யலாம். இது முன்னோர்களை மகிழ்வித்து அவர்களுடைய பிதாக்களின் பாவங்களில் இருந்து அவர்களை விடுவிக்கும் என்பதுதான் நம்பிக்கை. பித்ருதோஷத்தை போக்க மௌனி அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர்களை நினைத்து சூரிய பகவானுக்கு நீராடி வழிபாடு செய்யலாம். கருப்பு எல்லையும் சிவப்பு பூக்களையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் கலந்து சூரிய தேவனுக்கு படைப்பது இன்னமும் நல்லது. இந்த நாளில் அஸ்வத்த மரத்திற்கு வெள்ளை நிற இனிப்புகளை வழங்கி 108 வளம் வருவது நல்லது. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பித்ருவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது அரச மரத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. அரச மரத்திற்கு வெள்ளை நிற இனிப்புகளை வழங்கி நம்ம வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கும் இந்த அமாவாசை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இது போல் ஒரு முறை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மை நடக்கும். இனி இந்த அமாவாசையில் என்னெல்லாம் நம்ம செய்யணும், செய்யக்கூடாது, அமாவாசைக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறதா அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். இதே போல் அடுத்ததாக முன்னோர் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் 9 என்றும் பாக்கியஸ்தானத்தினால் தீர்மானம் செய்யப்படுது. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க, சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் குடைகள் 2 இருக்குது. அதாவது ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. ஜோதிடத்தின்படி மாதுர்காரகனாகிய சந்திரனும் பித்துர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம்தான் அமாவாசை. இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசி பெறும்போது நம்மளுடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கலாம். தோஷம் நீக்கும் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா நாம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களை, பித்ருக்களை, அவர்களும் அவர்களுடைய சந்ததியை காண நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். பாக்கிய பலம் பெற, வாழ்க்கையில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதற்காக நம்ம முன்னோர்கள் வருவாங்களாம். அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நாம் மிகவும் மனம் மகிழ்ச்சியோடு முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும். இப்படி நாம் அளிப்பதன் மூலமாக அந்த கடமைகள் நிவர்த்தி செய்யப்படுது.
சரி, அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதியை, திதி தர்ப்பணமான பூஜையானது நம்மளுடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் கொடுக்கும். தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவது. இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை சென்று அடையுமா. தை அமாவாசை அன்னைக்கு இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமானதாக பெருகும் என்றும் ஒரு கருத்து இருக்கு. மறைந்து நம்ம முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறாரு. அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கிறாங்க என்பது ஐதீகம். அமாவாசை நாட்களில் தீர்த்தக்கரையில் நீராடும் போது பிதுர்காரகனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடக்கூடிய அர்க்கயம் செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கயம் செய்வது, இதன் மூலமாக சூரியனுடைய அருளையும் பரிபூர்ணமாக நம்மளால் பெற முடியும். முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனுடைய வம்சத்தினரை பாதிக்கும். ஒருவர் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல, பித்ருதோஷத்தை விட்டு செல்லவே கூடாது. மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது வரக்கூடிய தை மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலன் பெற முடியும். அதே போல தை மாத அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினாங்க அப்படின்னா நன்மைகள் பல வந்து சேரும். தடைப்பட்ட சுப காரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும். வாட்டி வதைத்த நோய்கள் அகலும். மனக்கவலைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இது குறிப்பிட்டு இந்த நாளில் திருப்புள்ளானி, ராமேஸ்வரம், கோடியக்கரை, பூம்புகார், திருவெண்காடு, திருச்சி அம்மா மண்டபம், திருச்செந்தூர், முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி, பவானி கூடு இங்கெல்லாம் சென்று நம்ம வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்வதால் இந்த அமாவாசை நாட்களில் இது போன்ற நீர்நிலைகளில் நம்ம சென்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிக பெரும் நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு தை மாத அமாவாசை முன்னோர்களுடைய ஆசையை பெற்று கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதே போல் இந்த அமாவாசையை நம்ம மறக்காமல் என்னென்ன முறைகளை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்திருக்காங்களோ அப்படி கடைபிடித்தோம் அப்படின்னா இன்னமும் சிறப்பானது. குறிப்பிட்டு பித்ருக்களுக்கு சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது அப்படின்னு கருட புராணம் மூலமாக சொல்கிறாங்க. எனவே அமாவாசை தினத்தன்னைக்கு ஆறு கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையல் வைத்து தர்ப்பணம் செய்து விரதம் கடைபிடிக்கலாம். அதே போல் சாதத்தை பிடித்து ஆறு பிண்டங்கள் வைத்து எள் தண்ணீர் தர்ப்பணம் கொடுத்து ஆராதிக்கலாம். தந்தை, தாத்தா, முப்பாட்டன்கள், தாய், பாட்டி, கொள்ளுப்பாட்டி ஆகியோரும் நாம் ஒவ்வொருவருக்காக இது மாதிரி செய்ய வேண்டும். மேலும் மிக முக்கிய கடமையாக இது இருக்குது. இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைக்கும்போது அது உண்ணுவதன் மூலமாக நம்ம முன்னோர்கள் அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்வதாக ஐதீகங்கள். இந்த தர்ப்பணத்துக்கு வந்து பித்ருக்கள் ஏதேனும் குறைகள் கோபங்கள் இருந்தால் கூட அவர்களின் மனம் குளிர்ந்து நம்மளுடைய குடும்பத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காதபடி காப்பாங்களாம். பித்ருக்கடனை நிறைவேற்றினா நன்மைகள் வளரும் என்று சிவபெருமான் ஸ்ரீராமனிடம் சொன்னாங்களாம். அதனால தான் வனவாச காலத்தில் இருந்தபோது தன்னுடைய தந்தைக்கு செய்ய முடியாத தர்ப்பணத்தை சீதையை மீட்டு வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் வைத்து ராமர் செய்தார் என்பதும் ஐதீகம். அதே போலவே தனக்காக உயிரிழந்த ஜடாவுக்கு கழுகு அரசனுக்கும் மகன் ஸ்தானத்தில் இருந்து இறுதிச் சடங்குகளை செய்து தர்ப்பணம் கொடுத்தார் ராமபிரான் என்பது ஐதீகமாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம வீட்டில் முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்டி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை, தவிடு, அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை அன்று பசுவிற்கு தானமாக வழங்குவது இன்னும் சிறப்பானது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.